வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா கொடைக்கானல், ஊட்டி, வால்பாறை இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனுக்குலாம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் போகும்போது அதிகமாக வந்து ஒரு பைக் ஒன்று வந்து பார்க்கலாம். அதுதான் வந்து ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன். 400cc ரகத்தில் வரக்கூடிய ஒரு பைக்கு. ஷோரூம் ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது வந்து 191,000 ரூபாயில் பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து விற்பனையில் வந்து இருக்குது. ஒரு ஹில்ஸ் போகிறதுக்கு வந்து ரொம்ப ஏத்த ஒரு கம்ஃபர்ட்டான பைக் அப்படின்னு சொல்லிட்டு ஹிமாலயன் வந்து சொல்லலாம். இப்போ ஹிமாலயன் பைக்குக்கு போட்டியாக வந்து KTM நிறுவனம் இந்தியாவில் கூடிய விரைவில் புதிய ஒரு பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்களா, அதை பற்றின தகவல் வெளிவந்திருக்கு. அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆனால் விலைன்னு பார்க்கும்போது ஹிமாலயன் வந்து 190-192 வரைக்கும் தான் வரும் ஷோரூம் ப்ரைஸ். ஆனால் வந்து KTM நிறுவனம் வந்து லான்ச் பண்ண போகிற பைக் வந்து அட்வென்ச்சர் 250cc. 250cc வந்து ஒரு அட்வென்ச்சர் பைக்கை கொண்டு வர போகிறாங்க. ஏற்கனவே இந்தியாவில் 390cc வந்து அட்வென்ச்சர் பைக் வந்து இருக்குது. இப்போ 250cc கொண்டு வர போகிறாங்களா. விலை வந்து கொஞ்சம் அதிகம் தான், 240,000 ரூபாயில் வந்து விற்பனை வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து ஹிமாலயனில் இல்லாத ஒரு சில வசதிகள் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. முதல்ல பார்க்கும்போது இந்த பைக்கில் வந்து பவர் வந்து அதிகம், 30 பிரேக் ஹார்ஸ்பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 248cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான், டியூக் 250cc இருக்க அதே இன்ஜின் தான் இந்த பைக்லேயும் வந்து வரப்போகுது. இதுவே ஹிமாலயன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 24.3 பிரேக் ஹார்ஸ்பவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பைக்கில் வந்து பவர் வந்து அதிகம், ஆனால் டார்க் வந்து 25 Nm டார்க்கை தான் வந்து அட்வென்ச்சர் KTM வந்து கொடுக்கும். ஹிமாலயன் பைக்குடைய டார்க் வந்து அதிகம். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 250cc அட்வென்ச்சர் பைக் வந்து இந்தோனேஷியன் மார்க்கெட்டில் வந்து 2019 வந்து விற்பனைக்கு வந்துருச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் வந்து களமிறங்க போகுது. 390cc அட்வென்ச்சர் லைனாக இருக்கும், அதுலேருந்து ஒரு சில டிசைன் வந்து இந்த 250cc வந்து அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. TFT இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க, அதில் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் வந்து வருது. நார்மலாக LCD டிஸ்பிளே தான் வந்து கொடுப்பாங்க, ஆனால் இதில் வந்து TFT வந்து ஸ்டாண்டர்டாக வரும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஸ்விட்சபிள் ஏபிஎஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தேவைப்படும் போது ஏபிஎஸ் ஆன் பண்ணிக்கலாம், தேவையில்லாத போது ஏபிஎஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு வசதியோடு பார்த்தீங்கன்னா இந்த பைக் கூடிய விரைவில் இந்தியாவுக்கு வந்து வரப்போகுது. விலை வந்து 240,000-50,000 ரூபாய்க்குள்ளே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் BMW G310GS போன்ற பைக்குக்கு போட்டியாக பார்த்தீங்கன்னா இந்த பைக் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து வரப்போகுது. இது போன்ற இன்னும் பல ஆட்டோபல் சம்பந்தமான அப்டேட் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.